வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு திருநீரு அணிபோர்க்கு மேவவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷக்கலாரத்ன டாக்டர் மகேஷ் ஐயர். நிறையா பேருக்கு நம்ம யூடியூப் மூலமாக கமெண்ட்ஸ் மூலமாக பாராட்டுதல் தெரிவிச்சிருக்கேன். நிறையா காரியம் உங்களுக்கு ஆன்மீக தகவல் மூலமாக நடக்கிறதுல மிகப்பெரிய பெருமை. ஒருத்தர் டெல்லியிலேருந்து ஒரு சமயம் நமக்கு இமெயில் மூலமாக தெரிவிச்சிருந்த ஒரு விஷயம், சார் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள், இந்த மாற்றத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், நீங்கள் அந்த கருங்காலி மாலை போட சொன்னீங்க. என் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் இருந்தது, அந்த எதிர்ப்புகள்லாம் மீறுறதுக்கு இந்த கருங்காலி மாலை எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யணும் இல்லையா, அதுதான் நம்ம ஆன்மீக தகவல். ஒரு நபர் என்ன பண்ணிட்டு இருக்கார், ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் வந்து, ஐயா எனக்கு ஏதாவது தர்மம் போடுங்க தர்மம் போடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கு. கேட்கும்போது பார்த்தாரு, இவர் வந்து வெளியூருக்கு வந்து இவருக்கு தேவையான இவருடைய ஸ்டேஷனரிக்கு தேவையான ஜாமானங்கள்லாம் எடுத்துட்டு அந்த ட்ரெயினில் ஏற போகிறார். இவர் பிக்ஷை எடுக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு ஒரு எண்ணம், சரி நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருந்த ஒரு 10 செட்டு பேனாவையும் ஒரு 10 செட்டு பென்சிலையும் ஒரு 10 ரப்பரையும் அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டார். எதுக்கு நம்ம காசாக கொடுக்கணும்? இந்த நபர் சட்டுன்னு இப்படி பார்த்தார், பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பிட்டார். இவரும் போயிட்டார். ஒரு பெரிய எக்ஸிபிஷன், அந்த எக்ஸிபிஷனில் ஒவ்வொருத்தரும் ஸ்டால் போட்டுட்ருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இதே ஊருக்கு அவர் திருப்பி வர, அப்படி வரும்பொழுது பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு ஸ்டாலில் அந்த ஸ்டாலை பற்றி அந்த மேடையில் பேசின்னு இருக்கா. பேசின்னு இருக்கும்பொழுது ஒரு நபர் அந்த நபரை பற்றி பாராட்டி பேசி இந்த பென்சில்லாம் கொடுத்தவரும் அந்த இடத்துல வந்துட்டுருக்கார். அப்போது அந்த நபரை பாராட்டி கூப்பிடுறாங்க, மிகப்பெரிய தொழிலதிபராக மாறியிருக்கார், அவரை வந்து நம்ம வரவேற்கணும்னு சொன்னோடனே அவர் மைக்கை பிடிச்சி பேசும்போது சொன்னார், நான் ஒரு சமயம் ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாரும் எனக்கு வந்து சில பேர் காசு போடுவா, சில பேர் போ அப்படின்னு சொல்லுவா, சில பேர் பார்த்துட்டேன்னா சாப்பாடு வாங்கி கொடுப்பா, சில பேர் தங்கிட்ட இருந்த மிச்சமானது எடுத்து கொடுப்பா. ஆனால் இதே இடத்துல ஸ்டால் போட்டுட்ருக்கிறதா அங்கே நின்றுட்டுருக்கிற அந்த நபர் என் கையில் பேனா ஒரு 10 பாக்ஸும் அடுத்தது பென்சிலும் கொடுத்தார், ரப்பரும் கொடுத்தார். என் வாழ்க்கையில் நம்ம கைகாலெலாம் நன்னா இருக்கே, நம்ம ஏதாவது ஒன்று செய்வோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோணுது. அந்த பொருளை நான் விற்க ஆரம்பித்தேன், அந்த பொருளை ஹோல்சேலில் வாங்க ஆரம்பித்து இதை ரெகுலராக விற்க ஆரம்பித்து இது அழகாக, ஏன் நம்ம ஒரு சின்ன ஸ்டாலாக போடப்படாதுன்னு ஸ்டாலாக போட்டேன். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தொழிலாக அதை மாற்ற அளவுக்கு நான் வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு பிக்ஷை எடுத்துட்டு இருந்த என்னாலையும் தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கின இந்த நபர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு நம்ம உதவிகள் செய்வோம், அந்த உதவிகள் அவங்க வாழ்க்கையவே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவார்க்கும் செய் தர்மம் கைகூட்டும்னு சொல்லுவாள். உங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தால் அந்த உதவி அவளுக்கு பணமாகவோ சாப்பாடாகவோ மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு பாடம் புகட்டுற அளவுக்கு இருந்ததுன்னா அது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான சிந்தனையோடு இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 27/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 13ஆம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். காலை 6:53 வரை. பின்பு சதயம். இன்றைய திதி திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு அவிட்டம் முடிஞ்சு சதய நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த சதயத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாள். ராகு கேது பரிகாரம் பண்ணுறவாள்லாம் இந்த நாளில் பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி சிவாய நமக சிவாய நமக சிவாய நமகங்கிற வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு ஆராதனை பண்ணுற விட சிவாராதனை பண்ணுற அடியார்களுக்கு நம்ம ஏதேனும் பண்ணோம்னா ரொம்ப விசேஷம். உழவார பண்ணின்னு சொல்லுவாள். எண்ணெயும் தண்ணியும் இல்லாத இருக்கக்கூடிய எத்தனையோ சிவாலயங்கள் இருக்குது, எத்தனையோ அர்ச்சகர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பழங்கால சிவன் கோயிலில் போய்
உளவாற பண்ணி பண்ணி இந்த சிவாபெருமானை பராமரித்து அந்த சிவாலயங்களை சரி பண்ணுறவா எத்தனையோ அடியார்கள் இருக்கா, அந்த மாதிரி அடியார்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும். நீங்கள் இன்றைக்கும் நிறைய ஆலயங்களில் அன்னதானம் போடுறத பார்த்துருப்பேன், அடியார்களுக்கு முதல்ல போடுவா. ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் பார்த்துட்டேன்னா சாது சாப்பாடுன்னே சொல்லுவா. அதுக்கு என்ன சாப்பாடு? சாது சாப்பாடு. இன்றைக்கும் பழனியில் இருக்குது சாது மடம்னு இருக்குது. அந்த மாதிரி சாதுக்களுக்கு பண்ணுறதும் அடியார்களுக்கு பண்ணுறதும் அந்த பிக்ஷைநாதனுக்கு பண்ணுற அந்த பரமேஸ்வரனுக்கு பண்ணுற பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, சில பேர்த்த நம்ம ரொம்ப நம்புவோம் இல்லையா, சில பேர் ரொம்ப நம்பிக்கையாக இருப்போம், சில பேர் ரொம்ப நம்பிக்கை வாய்ந்தவளாக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நல்லா யதார்த்தமாக பேசி ஏதாவது சில நம்பிக்கைக்கு கேடுற மாதிரி நடந்துக்கலாம். உங்ககிட்ட சில நேரங்களில் பார்த்துட்டீங்கன்னா நல்ல விதமாக பேசலாம், எதிர்மறையாக அவங்க காரியத்தை பண்ணலாம், முன்னாடி ஒன்று பேசலாம், பின்னாடி ஒரு விஷயம் சொல்லலாம். யாரை நம்புறது? பேசாமல் இறைவன் தான் எல்லாம். இதுதான் வாழ்க்கையில் நிறையா பேருக்கு ஒரு அனுபவம். அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள், யார்கிட்ட தப்பு யார் சரிங்கிற ப்ளஸ் மைனஸ் கண்ணுக்கு பட்டுடும். மேஷராசி என்பர்கள் பரீட்சையில் முதன்மையாக இருப்பேன், நல்ல முன்னேற்றம் இருக்கும், போகக்கூடிய காரியங்கள் 70% வெற்றி, 30% சில தடங்கல்கள் உண்டு. இன்றைய தினத்தில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமைகள் மேலோங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6. நிறம் வன்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, வெற்றி உண்டு, லாபங்கள் உண்டு, எண்ணிய காரியங்கள் மகிழ்ச்சிகரமாக நடக்கக்கூடிய நல்ல நாள். திருமண காரியங்கள் கைகூடும். சில விஷயங்கள்லாம் தட்டி போகுதுன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அருமையான பலன்கள். குழந்தை வரம் எதிர்பார்த்த தம்பதியருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ரீதியான உபாதை, ஆப்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். உடலில் இனிமேல் எந்த விதமான பிணியும் இல்லாது இருக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். ரிஷபராசி என்பது பத்திரிகையாளராக இருந்துருக்குவா, மீடியா துறையில் வேலை செஞ்சுட்டுருக்குவா, தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டுருக்குறவா, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் லாபகரங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, சில விஷயங்கள் யாராவது நமக்கு ரொம்ப பிரியமானவா நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டா சட்டுன்னு வருத்தப்படுவேன். இவா மேல உயிரே வச்சிருந்தேன், இவா என்னை பற்றி சொல்லிட்டாலே சொல்லிட்டாலே, கொஞ்ச நேரத்தில் உங்கள் பேரில் அக்கறை இருக்கங்காட்டி தானே சொல்கிறேன், மூணாவது மனுஷன் சொல்லலையே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே அந்த எண்ணம் இல்லைனா உங்கள்கிட்ட சாதாரணமாக பேசுனதுக்கப்புறம் மன மாற்றங்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள், கொஞ்சம் பிரிவினைகள், கொஞ்சம் ஒற்றுமைகள் இதெல்லாம் சேர்ந்து நடக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவா திருப்பி ஒன்று சேர்றதுக்கு நல்ல நாளாக இருப்பா. ஒரு ஸ்கூலில் பணியாண்டுருக்கோ, அட்மின்ல இருந்துருக்கோ, டீச்சராக இருந்துருக்குறவா, பிரின்ஸிபலாக இருந்துருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கா. அப்பப்போ கொஞ்சம் தனிமையை எதிர்பார்த்து கொஞ்ச நேரம் உட்காந்து சில விஷயங்களை பற்றி சிந்திப்பேன். பணம், கடன் இது போன்ற எதாக இருந்தால் அதை பற்றி யோசிப்பேன். என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன், ஒன்று நீங்கள் பண்ண வேண்டாம், சுவாமி மேலே பாரத்தை போடுங்க, நிச்சயம் உடைங்கும். உழைப்பு கேட்ட ஊதியம் அதை வச்சு கடன் கட்டுறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சில பேர்கிட்ட பேசுவேன், சில பேர்கிட்ட அமைதியாக இருந்துட்டுருப்பேன். இன்னைக்கு அமைதியை நிறைய கடைபிடிப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகிழ்ச்சிகரமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பண சம்பாத்தியம் பண்ணோம், சம்பாத்தியம் பண்ணோங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் காசை வச்சு எதுவும் பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம், ஒரு பக்கம் பயம், எங்கேயா போயிடுத்துனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம், வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல பிடிச்சதோ பிடிக்கலையோ இப்போதைக்கு இருந்துருக்கணும், கொஞ்ச நாள் கழிச்சு மாறிந்தால் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் ஆன்சைட் சம்மந்தமாக போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய பொறுப்புகள் உங்ககிட்ட கொடுத்து அதன் மூலமாக வேலையை நிறையா வாங்கிப்போம். பேர் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். நிச்சயம் உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடிய சீக்கிரம் கூடிய விரைவுகள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வன்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருமலை திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள்ல நம்ம ஒன்று நினைச்சுருக்கோம், வெளியில ஒன்று நினைச்சுருக்கிறா, நம்ம மேலே இவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சுருக்கா, வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன
நீங்க ராஜா மாதிரி இருக்கேள் அப்படின்னு தான் சொல்றாங்க. நமக்கு தான் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு தெரியுங்கிற மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் தோணக்கூடியதா இருக்கும். புதுசா ஏதேனும் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் பல நாளா சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன் சார், ஏதோ ஒரு தடங்கள் இருந்துட்டு இருக்கு, நல்ல பெரிய அளவுக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், பணமும் வருது ஆனா கையில நிக்கிறது கிடையாது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்பப்ப சிந்திப்பேன். கவலையே பட வேண்டாம், இன்றைய தினத்துல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கு, பிறருடைய ஆதரவுகள் உங்களுக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு. இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, நகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பொருளாதாரம் வந்து இன்னும் முன்னேற்றத்துக்கு உண்டான முயற்சிகள், நல்ல மாஸ்டர் பிளான் பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள வைக்கிறத விட எக்ஸ்ப்ளோஷன், நிறைய விஷயம் பேசினாதான் மற்றவங்களுக்கு புரியும், அதன் மூலமா உங்க தொழிலெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம்பெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகிழ்ச்சி தரக்கூடிய குலதெய்வ வழிபாடு மன திருப்தியும் வெற்றியும் தரும். கன்னிராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம பிறருக்காக யோசிப்போம், நம்மளுக்கான பிரச்சனையே கிடையாது, பிறருக்காக யோசிக்கும் போது பயம் இருக்கும். யாராவது உங்ககிட்ட ஒரு பொருள் இரவல் கேட்டால் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொடுக்கவும் முடியாது. இந்த மாதிரி சில சிக்கல்கள் இன்னைக்கு தினத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம ஒரு வேலை வச்சுட்டு இருக்கோம், ரொம்ப ஒரு விவிஐபி உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவா, இன்னைக்கு வந்துட்டு போயிடுறதுன்னு கேட்டால் ஐயோ எல்லா வேலையும் உடனே வாட்டா வேண்டான்னு சொல்ல முடியாதுங்கிற ஒரு எண்ணம், சில விஷயங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாது, குடும்பத்தையும் தொழிலையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் சில விஷயங்கள்லாம் யோசிப்போம். இந்த மாதிரி இன்றைக்கி சில குழப்பங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும், மத்தியானத்துக்கு மேலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். நிறைய தொழில் முறைகள்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கிறோம், முயற்சி எடுத்துலாம் வெற்றிகரங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிறர் மூலமான நல்ல முன்னேற்றமான செய்திகள் உண்டாகக்கூடிய அற்புதமான தினம். சரியான விஷயத்தை சரியான வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கலைன்னா தப்பு நம்மகிட்ட தான் சொல்லுவோம். அந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திட்டேன்னா வெற்றிகள் உங்களுக்குள்ளே உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்களே, மகிழ்ச்சிகரமான தினம் என்ற தினம், பல்வேறு காரியங்கள்லாம் நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். நீங்கள் நினைச்சதை விட நன்மையாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய தொழில் புரிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சியில் வெற்றிகரங்கள் காத்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கோம், ரைஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் மில்லு வச்சுருக்கிற வாழ்க்கைலாம் பணவரவுகள் தேடி வரும். துளாராசி என்பர்கள் பயந்த விஷயங்கள் ஒன்றுமில்லாமல் போய் உங்களுக்கு லாபகரங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா நாட்டுக்கு போய் நிறைய இடத்துகளில் போய் நிறையா மனிதர்களை சந்தித்து அவங்ககிட்டருந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசில் அதிகமாக இருந்துருக்கும். ஆன்மீக சம்பந்தமாக உங்களுடைய சில காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்கள். விருச்சிகராசி நேயர்களே, சில காரியங்கள்லாம் அப்பப்போ தாமதமாக நடக்கும், சரி அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சில நல்ல காரியங்கள் தாமதமாச்சுன்னா வருத்தப்படும் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் தாமதமாக நடக்கிறது ஒரு சில காரியங்களுக்கு நல்லது, ஒரு சில காரியங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் இத்தனை நாள் உழைச்சது போக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த தினத்தில் வந்து இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கணுங்கிற ஒரு முக்கியமான முயற்சிகள் எடுப்படுவில் உங்களுக்கு வெற்றிகரமும் உண்டு. பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நகை ஆபரணங்கள் பழைய பொருளை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு புதிய பிஸ்னஸ் பற்றிய சிந்தனை மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேர்களே, சுகமான நாள், பல்வேறு காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபகரங்களாக இருந்துருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சட்டுன்னு உங்களுக்கு நடந்துடும், நடக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் நடந்தபோது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதானாக இருக்கும். பத்திரிகை துறையில் இருந்துருக்கோம், மீடியாவில் இருந்துருக்கிறோம், ஒரு புதிய துறையை தேர்ந்தெடுக்கணும், நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. புதுசாக எதனும் கற்றுக்கணும் சார் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம், போலீஸ் சம்பந்தமாக காவல்துறை சம்பந்தமான பணியில் இருந்துருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் சந்தோஷகரமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பல்வேறு வழக்குகளில் நீங்கள் ஜெயித்து வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் தோல்விங்கிறது கிடையாது, லாபங்கிறது உண்டு. சில நேரங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக போவோம், அதுக்கப்புறம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். மத்தியானம் 3 மணிக்கு மேலே ஒரு பெரிய மனிதரையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க, அதன் மூலமாக உங்கள் தொழில் பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குள்ளான அற்புத வழிபாடு. மகராசி நேயர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குள்ளான நல்ல நாள், வரவுகள் இன்றைய தினத்தில் ஜாஸ்தியாகும், பொருளாதாரங்கள் கூடி வரும். சில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெளியூர் போனால் நஷ்டமாகும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு வெளியூர் போய் லாபங்கள் சந்திச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக டெய்லரிங் சம்மந்தமாக
பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மீம்ஸ் கிரியேட்டராக இருந்துருக்கிறவளுக்கு இன்னும் நகைச்சுவையான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணி அது மூலமாக பேர் புகழ்லாம் கூடி வர்றதுக்குனாலதான் இருக்கும். சினிமா டைரக்டராக இருந்துருக்கிறவா, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறவா, ஒளிப்பதிவாளராக இருந்துருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கொரியோகிராஃபி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய ப்ராஜெக்ட் கிடைக்க அதன் மூலமாக உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துட்டுருக்குறவா, அதாவது மெட்டீரியல் டிசைன் பண்ணி கொடுத்துட்டுருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றம். டிராயிங் மாஸ்டராக இருந்துருக்கிறவாளுக்கு, கலை சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கவாளுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மகரராசி என்பர்கள். கும்பராசி நேர்களே, சிக்கல்கள் அப்பப்போ யாரையா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவள் வருத்தப்படுவான்னு சொல்லி நிறையா பேர் செயல்படுவாள். ஆனால் உங்களுக்கு உண்டான தெய்வம் உங்களை எல்லா விஷயங்கள்லேருந்தும் மாறி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சட்டுன்னு முடிவு இருக்கிறதே அப்படியே அப்ளிகபிள் பண்ணுறதையும் வேண்டாம். எதாக இருந்தாலும் தீர்க்கமாக சிந்திச்சு இது செயல்படலாமா வேண்டாமாங்கிற யோசனையோடு செயல்பட்டலன்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள். இல்லாதவாளுக்கு உதவி செய்வேன், நிறையா விஷயங்களில் நம்மளால் முடிஞ்ச நன்மைகள் எடுத்து செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பூஜா மடத்தையோ தினம் தினம் இருந்து ஒரு க்ஷணத்தில் கும்பிடாமல் அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணலாம், உங்களுக்கு நிறையா குவஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அது குறிப்பாக கும்பராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் குழப்பமான விஷயங்கள் மாற்றங்கள் உண்டு. இந்த வீடு இருக்கலாமா வேண்டாமா, இந்த வீட்டை விட்டு மாறலாமாங்கிற எண்ணங்கள் கேள்விகள்லாம் சுவாமிகிட்ட பூ போட்டு கேளுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கும்பராசி என்பர்களுக்கு வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் உண்டு, வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிரம்பிறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, அப்பப்போ சில உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், என்ன பண்றது என்ன பண்றதுங்கிற ஒரு யோசனைகள் மனசுல இருந்துட்டு இருக்கும். சரி, ஏதாவது ஆரோக்கியத்துக்கு தெளிவு பண்ணாதான் சரியாகும்னு சொல்லி இந்த உடல் ஆரோக்கியத்துக்குண்டான முயற்சி எடுப்பில் சில மாத்திரைகள்லாம் வாங்கி சாப்பிட்றது, சில மருத்துவரை சந்திக்கக்கூடியது, அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் பெறும் நல்ல மாற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பில் உடல்ங்கிறது ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும்னு சொல்லுவாள். உங்களுக்கு தேவையான ஆபரணங்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருந்திருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு, பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு அதிர்ஷ்டங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. வாகனத்தில் வேகமாக போகிறதையும் மற்றவாளை பற்றி இன்னொருத்தட்டையோ அல்லது ரொம்ப அதாவது அக்காவை பற்றி தம்பிகிட்டையோ இல்லை தம்பியை பற்றி அக்காட்டியோ அல்லது சகோதரியை பற்றி அண்ணாட்டியோ அல்லது சொந்தங்க பந்தத்துக்குள்ள அவங்கள பற்றி இவங்ககிட்ட சொல்கிறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி மீனராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். நிறையா பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு கேட்குறது உண்டு, சார் நீங்கள் வந்து இந்த குங்குமத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் நிறையா பேர் நீங்கள் பார்த்துட்டுலாம் எப்போவுமே குங்குமம் அழகாக வச்சுருக்கேன், இந்த குங்குமத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் ஹரித்ரா குங்குமம்னு பேர். நீங்கள் சாதாரணமாக கடைகளில் போத்துட்டல் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கும் 6 குங்குமம் அப்படின்னு கேளுங்க. கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அந்த குங்குமம், வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அந்த குங்குமத்தில் வந்து பார்த்துட்டுலாம் என்னென்னா ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி ஜாஸ்தி. இந்த குங்குமத்தை எடுத்து என்ன பண்ணுங்க, சின்ன டப்பியாக கிடைக்கும், நீங்கள் டப்பியாக எடுத்துன்னா அதை எடுத்து ஒரு தாம்பாளத்தில் ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அந்த தட்டு வந்து காப்பரில் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம், அப்படி இல்லைன்னா பஞ்சபாத்திர உத்திரணின்னு சொல்லுவாள், அதுலேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு சின்ன குச்சியை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் வந்து ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதிக்கலாம், இல்லை ஸ்வஸ்திக் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தமிழில் ஓம்னு எழுதிக்கலாம். அப்படி எடுத்துட்டு அதை கையில் வச்சுட்டு ஓம் கால்யே நமஹ கால்யே நமஹ கால்யே நமஹ கால்யே நமஹ கால்யே நமஹ கால்யே நமஹ கால்யே நமஹங்கிற மந்திரத்தையும் லக்ஷ்மியே நமஹ லக்ஷ்மியே நமஹ லக்ஷ்மியே நமஹங்கிற மந்திரத்தையும் சொல்லுங்க. தனித்தனியாக உதாரணத்துக்கு கணவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் தனியாக அந்த குங்குமத்தை தனியாக எடுத்து வச்சு ஜபம். அவருக்கு என்ன வேணும், அவருக்கு உத்தியோகத்துலேயும் திருஷ்டியும் போகணும்னா கால்யே நமஹன்னு சொல்லி மகாலட்சுமியே நமஹன்னு உத்தியோகத்துக்கு சொல்லலாம். இப்போ குழந்தைக்கு நீங்கள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கால்யே நமஹ ஓம் சரஸ்வதியே நமஹ குழந்தைக்கு தனியாக பண்ணலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம பண்ணுறோம், ஓம் கால்யே நமஹ சௌபாகிய தேவியே நமஹ, இப்படி மந்திரத்தை சொல்லி அந்த குங்குமத்தை தொட்டு திருப்பி அதே டப்பியில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் நட்சத்திர ராசியை மனசில் நினச்சிக்கோங்க. கிழக்க பார்த்து உட்காந்து இதை பண்ணிக்கலாம், சுவாமி படத்துக்கிட்டே உட்காந்து பண்ணிக்கலாம். அந்த குங்குமத்தை டப்பியில் எடுத்து போட்டுவிட்டு அந்த குங்குமத்தை டெய்லி 2 மத்தியில் நீங்கள் நெத்தியில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தெரியும். நீங்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறையா பேருக்கு அதை சொல்லுவேன், இது பெரிய முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஷ்சித்தத்தில் நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா பேருக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. அதேமாதிரி இந்த குங்குமமும்
உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவா. குங்குமத்தில் இருக்கக்கூடிய அதி பெருமைகள் பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். வேல் வேல் முருகா. வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.